வணக்கம் ஸ்டூடெண்ட். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எக்ஸசைஸ் நம்பர் 1.2 சரிங்களா. 10th மேக்ஸு சாப்டர் 1 இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் நம்பர் 1.2 இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் கொடுத்துருக்க ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் வந்து இதுதான். இதில் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இதில் ஒரு வார்த்தை இருக்குது, ரிலேஷன் அப்படின்ட்டு. ஸோ ரிலேஷன் அப்படின்ற வார்த்தையை முதல் என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த எக்ஸசைஸை பார்ப்போம். இந்த ரிலேஷன்ற வார்த்தையை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இப்போ ரிலேஷன், நம்ம போன சாப்டரில் போன எக்ஸசைஸில் இந்த மாதிரி ஏன்ற செட்டும் பீன்ற செட்டும் ரெண்டு செட்டை வச்சு அதுக்கான கார்டீசியன் ப்ராடக்ட்டு கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஏ கிராஸ் பி அப்படின்னு போட்டு இது எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ இதில் ரிலேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, இது எல்லாத்தையுமே ரிலேஷனாகவும் சொல்லலாம், ஆனால் இந்த மாதிரி பர்டிகுலராக ஏதாவது ஒரு கண்டிஷன் கொடுத்தும் கூட எழுத சொல்கிறதும் ரிலேஷன் தான். ஓகேங்களா. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 1. எப்போவுமே நம்ம ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எக்ஸு கமா ஒய்யின்னு தான் எடுப்போம். ஓகேங்களா. ஸோ எக்ஸு கமா ஒய், இப்போ நம்ம 1.4 அப்படின்னா 1ன்றது எக்ஸுன்னு 4ன்றத ஒய்யின்னு எடுப்போம். இந்த இடத்துல 2.1னா 2 வந்து எக்ஸு, 1 வந்து ஒய் அப்படின்னு எடுப்போம். ஸோ அதுதான் எக்ஸு கமா ஒய். ஓகேங்களா. ஸோ அப்போ எக்ஸு எக்ஸோட ஒன்று ஆட் பண்ணால் ஒய் அப்படின்னு ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்போ எக்ஸு எக்ஸுக்கு பதிலாக 1 எடுத்தேன் அப்படின்னா ஒய் என்னவாக இருக்கும், 1 + 1 = 2. ஸோ 1.2 ஓகேங்களா, 1.2. அதே மாதிரி எக்ஸ் ஈக்குவல் டு 2 எடுத்தேன்னா ஒய்யோட வேல்யூ 3. ஸோ 2.3 எக்ஸோட வேல்யூ 3 எடுக்கிறேன், ஒய்யோட வேல்யூ 3.4 ஓகேங்களா. ஸோ இந்த மூணும் தான் வந்து இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ரிலேஷன் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு கண்டிஷனை கொடுத்து அதை கனெக்ட் பண்ண சொல்கிறாங்க, அதை செட்டு சேர்க்க சொல்கிறாங்க அப்படின்னா அதை தான் ரிலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ ரிலேஷன் பொதுவாக எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆர் வந்து பிலாங்ஸ் டு ஏ கிராஸ் பி. ஓகேங்களா. ஸோ ஏவையும் பியையும் எடுத்த கார்டீசியன் ப்ராடக்ட்டுக்கு உள்ளே தான் வந்து ஆர் இருக்கும். பிலாங்ஸ் டு அப்படின்னா சப்செட் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. இதுக்குள்ளே இது இருக்குது அப்படின்றது பிலாங்ஸ் டு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆர் இஸ் த சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் பி. ஏ கிராஸ் பிக்குள்ளே இருக்கக்கூடியது தான் ரிலேஷன் இதை பொறுத்த வரைக்கும் அப்படின்றது தான். ஸோ இதை நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா, இப்போ இங்கே 1.A செட்டு கொடுத்துருக்கோம், பி செட்டு கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஏ வந்து இதோட கனெக்ட் ஆகும், அடுத்தது 2 வந்து இதோட கனெக்ட் ஆகுது, 3 வந்து இதோட கனெக்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நம்ம கனெக்ஷனை க்ரியேட் பண்ணி எழுதுறது தான் வந்து ரிலேஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ எதுக்கெல்லாம் ரிலேஷன் இருக்குது அப்படின்றது. ஸோ இதில் ரிலேஷனை நம்ம மென்ஷன் பண்ணுறதில்ல, இது ஒரு வே தான். ஓகேங்களா. ஸோ ஆரோ டயக்ராம் அப்படின்றது தான் இந்த வே சொல்லுவோம். ஸோ இது போக கிராஃப் இருக்குது, ரோஸ்டர் ஃபார்ம் இருக்குது. ஸோ மூணு விதத்துலேயுமே இந்த ரிலேஷனை நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ இதில் நம்ம முதல் பாயிண்ட்டு எக்ஸுன்னு சொன்னோம் இல்லையா, ரெண்டாவது பாயிண்ட்டு ஒய்ன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ எக்ஸு முதல் வேல்யூ. ஸோ எக்ஸுன்றதுக்கு இன்னொரு வார்த்தை என்ன அப்படின்னா டொமைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வரக்கூடிய அந்த செட்டில் வரக்கூடிய ஃபஸ்ட்டு லெட்டர் டொமைன், செகண்ட் லெட்டர் கோ டொமைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ இது ஃபுல்லாக டொமைன், இந்த பீன்றது கோ டொமைன். ஓகேங்களா. ஸோ இதில் இந்த கனெக்ட் ஆகிருக்கு இல்லையா, இது வந்து ரேஞ்ச் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. ஆக்சுவலாக எல்லாமே கனெக்ட் ஆகிருந்தாலும் எல்லாமே ரேஞ்ச் தான், இல்லை எதெல்லாம் கனெக்ஷன் வந்திருக்குதோ அதெல்லாமே ரேஞ்ச் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மூணு வார்த்தையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, டொமைன், கோடொமைன், ரேஞ்ச். ஓகேங்களா. லெஃப்ட் சைடு இருக்கிறது ஃபுல்லாக டொமைன், அதாவது எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோமோ அது டொமைன், எங்கே போய் சேர்றோமோ அது கோடொமைன், அந்த சேர் இடத்துல பர்டிகுலராக எதோடெல்லாம் சேர்ந்துருக்குதோ அதெல்லாம் ரேஞ்ச். ஓகேங்களா. ஸோ 1, 2, 3, 4 அப்படின்றது கோடொமைன், இதில் ரேஞ்சுன்றது 2, 3, 4, இதுதான் கனெக்ஷனோட இருக்குது, இது வந்து ரேஞ்ச். ஓகேங்களா. ஸோ இந்த வேர்டை தெரிஞ்சுக்கலாம், இதுக்கப்புறம் நம்ம உள்ள எக்ஸசைஸ் போனோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம எக்ஸசைஸ்க்குள்ளே போனோம். ஸோ இங்கே ஏ செட்டு கொடுத்துட்டாங்க, பி செட்டு கொடுத்துட்டாங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் ஏரியா ரிலேஷன் ஃப்ரம் ஏ டு பி. ஓகேங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் த ரிலேஷன் ஃப்ரம் ஏ டு பி. ஓகேங்களா. ஏலேருந்து பிக்கு எதெல்லாம் ரிலேஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஆர் 1 இந்த ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க, 2.1, 7.1. இது வந்து இந்த ஏ டு பி ரிலேஷனில் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கண்டிப்பாக என்னது, கார்டீசியன் ப்ராடக்ட்டு ஏக்கும் பிக்கும் நம்ம போட்டாகணும். ஓகேங்களா. ஸோ ஏக்கும் பிக்கு நம்ம கார்டீசியன் ப்ராடக்ட் எப்பவும் போல் ஏ கிராஸ் பி போட்டு இங்கே 1 - 3, 1, 0, 1 - 1, 1, 7 இதெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணோம் இல்லையா. ஸோ அதுதான் கார்டீசியன் ப்ராடக்ட்டு. ஸோ அப்போ நம்ம வழக்கம் போல் அதை பார்த்தா ஃபஸ்ட்டு செஞ்சால் தான் அதெல்லாம் ரிலேஷனில் வருதா இல்லையா அப்படின்னு நமக்கு தெரியும். ஓகேங்களா. ஸோ அடுத்தது 2.3, 2.0. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஏ கிராஸ் பி எழுதி முடிச்சிட்டேன்.
இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்னது 2,1 7,1 இது வந்து ரிலேஷனில் இருக்கா அப்படின்னு கேட்டுருக்காங்க. இதில் 2,1 இருக்கான்னு பார்க்கணும். ஸோ 2,1 கிடையாது. நம்ம இங்கேருந்தே பார்க்கலாம், 2 இருக்குது, இங்கே 1 இருக்கா, 1 கிடையாது. அப்போ 2,1 கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு இதே நம்மளுக்கு வந்து என்னது 2,1 அப்படின்றத ரிலேஷனில் இல்லை. ஸோ அப்போ நம்ம என்ன எழுதலாம், 2,1 நாட் பிலாங்ஸ் டு ஏ கிராஸ் பி, ஓகேங்களா. ஸோ 2,1ன்றது ஏ கிராஸ் பியில் கிடையாது. ஸோ அது போக 7,1 செக் பண்ணலாம். இது செக் பண்ண அவசியமே இல்லை, 1 இல்லைனாலும் அது ரிலேஷனில் கிடையாது. பட் 7,1 கிடையாது. ஸோ அப்போ என்னது, இது வந்து R1 அப்படின்றது, தட் ஃபோர் R1 இஸ் நாட் அ ரிலேஷன் ஆஃப் ஏ கிராஸ் பி, ஏ அண்டு பி, ஓகேங்களா. ஏபிக்கான ரிலேஷனில் R1 கிடையாது அப்படின்றத நம்ம எழுதலாம். ஸோ அடுத்தது செகண்டு R2 கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, -1,1. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா -1,1 இருக்கா. ஸோ ஃபஸ்ட்டு லெட்டர் எப்போவுமே ரிலேஷனில் வரக்கூடிய மொதல் செட்டு இதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு தான், ரெண்டாவது இருக்கிறது தான் இங்கே இருக்கக்கூடியது, இந்த செகண்ட் வந்து இந்த செட்டில் வரும். ஸோ ஃபஸ்ட்டு செட்டில் பார்த்தீங்க அப்படின்னா -1 இங்கேயே கிடையாது. இதில் செக் பண்ண கூட அவசியம் இல்லை, நம்ம இங்கேயே பார்த்தாலே நமக்கு ஈஸியாக செஞ்சிடலாம், ஓகேங்களா. 1,2,3,7. ஸோ 1,2,3,7 தவிர்த்து எது வந்தாலும் என்னது, R2 நாட் பிலாங்ஸ் டு ஏ கிராஸ் பி. ஸோ சிம்பிளாக முடிச்சிடலாம். அடுத்தது தேர்ட் ஒன் R3. ஸோ R3-ஐ பொறுத்த வரைக்கும் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, 2,-1, 7,7, 1,3, இதுதான் R2-ல கொடுத்துருக்காங்க. R2-ஐ பொறுத்த வரைக்கும் 2,-1. ஸோ 2 இருக்குது, -1 இருக்குது. அப்போ 2,-1 உள்ளே கண்டிப்பாக இருக்குதுதான் இருக்குது. அடுத்தது 7,7, 7 இருக்குது, 7 இருக்குது. ஸோ 7,7 இருக்குது. அடுத்தது 1,3, 1,3. அப்போ 1,3-ம் எங்கேயாவது இருக்கும், இதாக இருக்குது, ஓகேங்களா. ஸோ அப்போ 3 இருக்குது அப்படின்றதுனால எல்லாமே பிலாங்ஸ் டு ரிலேஷன் தான். ஸோ அப்போ இந்த செட்டு ரிலேஷனில் இருக்குது, தட் ஃபோர் R3 இடம் இல்லை, அதனால் நான் ஒட்டி எழுதுறேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ R3 அப்படின்றது பிலாங்ஸ் டு ஏ கிராஸ் பி, ஓகேங்களா. ஸோ ஏ கிராஸ் பின்றதில் R3 இருக்குது, தட் ஃபோர் ஏ டு பின்ற ரிலேஷனில் R3 இருக்குது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அடுத்தது 4th 1, R4 கொடுத்துருக்காங்க. 7,1, 0,3, 3,3, 0,7, ஓகேங்களா. ஏதாவது 1 இல்லைனாலும் அது ரிலேஷன் மொத்தமாகவே வராது அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை எடுத்துக்குவோம், 0-ல் ஆரம்பிச்சிருக்குது, மற்றது கூட 3,7 நம்மளுக்கு இருக்குது. ஆனால் இங்கே 0-ல் ஏதாவது இருக்கா, ஏ இல்லை. ஸோ ஏயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 0-ன்றதில் எதுவுமே கிடையாது, 3 இருக்குது, 7 இருக்குது, பட் 0-ல் இல்லை. அதனால் என்ன பண்ணலாம், இங்கே 0-லையே ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ R4 அப்படின்றது நாட் பிலாங்ஸ் டு ஏ கிராஸ் பி, R4 இஸ் நாட் பிலாங்ஸ், அதாவது நாட் இஸ் அ நாட் அ சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் பி, ஓகேங்களா. R4 இஸ் நாட் அ சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் பி. ஸோ R4-ன்றது ஏ கிராஸ் பியில் சப்செட்டாக இருக்காது, அப்போ அது ரிலேஷன் கிடையாது அப்படின்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் இந்த ஃபஸ்ட் எக்ஸசைஸு. அடுத்தது செகண்ட் எக்ஸசைஸ் பார்ப்போம். ஸோ செகண்ட் எக்ஸசைஸு ஏன்ற ஒரு செட்டு கொடுத்துட்டாங்க, 1,2,3,4 அப் டு 45, அண்ட் ஆர் பி த ரிலேஷன், ஆர்ன்றது ரிலேஷன் டிவைன்ட் ஆஸ் இஸ் ஸ்கொயர் ஆஃப், ஓகேங்களா. ஆர்ன்றது ரிலேஷன் தான், ஆனால் அது வந்து என்னது ஸ்கொயர் ஆஃப் அப்படின்னு கொடுத்துட்டாங்க ஆன் ஏ, ஓகேங்களா. ரைட் ஆர் அஸ் அ சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் ஏ, ஸோ ஓகேங்களா. ஸோ ஏ கிராஸ் ஏல இருக்கக்கூடிய சப்செட்டில் ஆர்ன்றதை எடுத்து எழுத போகிறோம். ஆல்சோ ஃபைண்ட் த டொமைன் அண்ட் ரேஞ்ச் ஆஃப் ஆர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்கதை ஃபஸ்ட்டு எடுத்து எழுதுவோம், ஓகேங்களா. ஏ வந்து ஏன்ற செட்டு 1,2,3,4 அப் டு 45 வரைக்கும் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஏ கிராஸ் ஏ அப்படின்றத சப்செட்டாக சொல்லியிருக்காங்க, பட் என்ன சொல்லியிருக்காங்க, இஸ் அ ஸ்கொயர் ஆஃப், ஓகேங்களா. அதாவது நம்ம ஏற்கனவே சொன்னோம் X,Y தான் ஒரு செட்டில் இருக்கும். ஸோ எக்ஸுன்றது ஏன்றதுலேருந்து எடுத்தாச்சு, ஒய்ன்றது ஏலேருந்து தான் எடுக்க போகிறோம். பட் வந்து என்ன அப்படின்னா, இது ஏ ஸ்கொயராக இருக்கிறத மட்டும்தான் கனெக்ட் பண்ண போகிறோம், ஓகேங்களா. ஸோ எக்ஸுன்றது ஏவாக இருந்துச்சு அப்படின்னா ஒய்ன்றது இந்த ஏவோட ஸ்கொயர் அப்படின்றத கனெக்ட் பண்ண போகிறோம், அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா
ஏ ஸ்கொயர் அப்படின்றது நம்ம அசம்ஷன் தான். ஏ ஸ்கொயர்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1 இருந்துச்சுன்னா இது 1, 2ன்றப்போ 4, 3ன்றப்போ 9, 4ன்றப்போ 16, 5 அடுத்து வரும். ஸோ 25, 6 இருக்குது, 36, 7 இருக்குது, டாட் 49 வந்துருச்சு. ஓகேங்களா, அவன் என்ன சொல்லியிருக்கான், ஏலேயே நமக்கு 45 வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம கனெக்ட் பண்ண போகிறது ஏவோட ஸ்கொயரு, அதுவுமே என்னது 45க்குள்ளே இருக்கிறத மட்டும்தான் கனெக்ட் பண்ண போகிறோம். அப்போ 49ன்றது அந்த ஏன்ற செட்லேயே கிடையாது. ஓகேங்களா, இது ஏ ஸ்கொயர்ன்றது புரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னது. ஸோ ஏல இந்த ஏலேருந்து இந்த ஏவை நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ கனெக்ட் பண்ணக்கூடியது எதெல்லாம் செட்டு, இதெல்லாம் மட்டும்தான் செட்டு. ஓகேங்களா, ஸோ இப்போ இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ செய்யுங்க, இது ஏ. இன்னொரு தடவை மறுபடியும் ஏவை எடுக்கிறேன், 2, 3, 4, 5, 6 அப்படியே 45 வரைக்கும் எழுதிடும். ஸோ இப்போ இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கள, இதை விட்டுலாம். ஓகேங்களா, ஸோ இதுவும் ஏ தான், இதுவும் ஏ தான், ஏ கிராஸ் ஏ தான் கண்டுபிடிக்க போகிறோம். பட் ரிலேஷன் என்ன சொல்லியிருக்காங்க, இஸ் ஸ்கொயர் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ ரிலேஷன் வந்து நான் எழுதுகிறேன் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஏல 1 இருந்துச்சு அப்படின்னா செகண்டாக வரக்கூடிய ஏல என்னவா இருக்குது, அதோட ஸ்கொயரு, 1னோட ஸ்கொயர் 1. ஃபஸ்ட்டு ஏல 2 இருக்குது, செகண்டில் 1னோட 2 ஸ்கொயர் என்ன இருக்குது, 4. ஃபஸ்ட்டு ஏல 3 இருக்குது, செகண்ட் வந்து அந்த ஏவோட ஸ்கொயரு 9. அடுத்தது 4 எடுத்தால் 16, 5 எடுத்தால் 25, 6 எடுத்தால் 36, 7 எடுக்க முடியாது, 49 வரும். நம்மளுக்கு ரெண்டு செட்டுமே 45 வரைக்கும் தான் லிமிட்டடு கொடுத்துட்டாங்க. அப்போ 7 எடுக்க முடியாது, இதோடு நம்ம முடிச்சிடலாம். ஓகேங்களா, ஸோ இதுதான் அவன் கொடுத்துருக்க ரிலேஷன். ஓகேங்களா, அடுத்தது அவன் என்ன கேட்டிருக்கான், ஆல்சோ ஃபைண்ட் த டொமைன் அண்ட் ரேஞ்ச். நம்ம ஏற்கனவே சொன்னோம், டொமைன் அப்படின்னாலே என்னது, லெஃப்ட் சைடு இருக்க எல்லாமே டொமைன் தான். கீழே எழுதிறேன், ஸோ டொமைன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லெஃப்ட் சைடு என்னெல்லாம் இருக்கோ இது எல்லாமே டொமைன். ஸோ இங்கே ஃபஸ்ட்டில் இருக்கிறது எல்லாமே நம்ம எடுத்து எழுதலாம், 1, 2, 3, 4, 5, 6 தான். ஓகேங்களா, அடுத்தது ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1, 4, 9, 16, 25, 36. ஓகேங்களா, ஸோ இது டொமைன், இது ரேஞ்ச். இப்போ இன்னொன்று, நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல ரிலேஷன் தான் எடுத்து எழுதியிருக்கேமே தவிர ஏ கிராஸ் ஏ எடுத்து எழுதலை. ஓகேங்களா, ஏ கிராஸ் ஏ நம்ம எடுத்து எழுதணும்னா இந்த மாதிரி போட்டு 1, 1, 2, 3 அப்படியே போகும், 1, 45. அடுத்தது 2, 1, 2, 2, 3 up to 2, 45. ஸோ இதே மாதிரி 3, 1, 4, 1, 5, 1, 6, 1 அப்படியே போட்டு 45, 1, 45, 2, 45, 3 up to 45, 45 வரைக்கும் நம்ம எழுதணும். எதுக்கு, ஏ கிராஸ் பி. ஓகேங்களா, ஸோ ஏ கிராஸ் பி அதை நம்ம எழுதிட்டு இதை எழுதினாலும் சரிதான், இல்லை அதை நம்ம எழுதலை டைரெக்டாக நம்மளுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா ரிலேஷன் எழுதலாம், டைரெக்டாக நம்ம எழுதலாம், தப்பு கிடையாது. ஓகேங்களா, ஸோ ரெண்டையுமே நம்ம எந்த இந்த கொஸ்டின் எந்த அளவுக்கு மார்க் கேட்டிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி இதை எழுதலாம் எழுதலாமும் இருக்கலாம், நம்ம இஷ்டம்தான். ஓகேங்களா, ஸோ இப்போ ரிலேஷன் அப்படின்றது கண்டுபிடிச்சாச்சு, டொமைன்றது இந்த லெஃப்ட் சைடு இருக்கிறதெல்லாம் டொமைன், ரேஞ்சுன்றது ரைட் சைடு எதெல்லாம் கனெக்ட் ஆகிருக்கும் அதெல்லாம் ரேஞ்ச். ஓகேங்களா, ஸோ இப்போ நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். ஸோ அடுத்தது 3வது சம், ஏ ரிலேஷன் ஆர் இஸ் கிவன் பை த செட் x, y, y = x+1. ஸோ எக்ஸ் கோஸ் டு 0, 1, 2, up to 5 வரைக்கும். ஸோ டிட்டர்மைன் இட் டொமைன் அண்ட் ரேஞ்ச். ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு ரிலேஷன் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம், அது x, y-ல. பட் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா y = x+3. ஓகேங்களா, பட் x = இது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு நான் வந்து எக்ஸை எடுத்து எழுதுறேன், 0, 1, 2, 3, 4, 5. ஓகேங்களா, ஸோ இதில் ஒய்யோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, x+5. நமக்கு ஏற்கனவே சொன்னோம், ஒரு பாயிண்ட்டு ஒரு ரிலேஷனில் ஒன்று செட் எடுத்தோம்னாலே 1x, 1y. ஸோ ஃபஸ்ட்டு வேல்யூ எக்ஸுன்றதை கொடுத்துட்டாங்க, ரெண்டாவது ஒய் நம்ம தான் கண்டுபிடிக்கணும். அப்போ ஒய்க்கு வந்து என்னது, x = 0ன்றப்போ ஒய்யோட வேல்யூ என்னவாக மாறும், 0+3, 3. அடுத்தது x = 1ன்றப்போ ஒய்யோட வேல்யூ 1+3, 4. x = 2ன்றப்போ ஒய்யோட வேல்யூ 2+3, 5. ஸோ இங்கே இருக்கிறத நான் போட்டுக்கிட்டே இருக்கேன், x = 3ன்றப்போ ஒய்யோட வேல்யூ 3+3, 6. x = 4 அப்படின்றப்போ ஒய்யோட வேல்யூ
ஃபோர் ப்ளஸ் த்ரீ செவன். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ஃபைவ். அப்போ ஒய்யோட வேல்யூ ஃபைவ் ப்ளஸ் த்ரீ எயிட். ஓகேங்களா? ஸோ அப்போ இதெல்லாம் தான் நம்மளுக்கு, இதையும் இதையும் சேர்த்து எழுதணும் அப்படின்னா அதுதான் நம்மளுக்கு ரிலேஷன். ஸோ அப்போ எடுத்து எழுதுவோம், ரிலேஷன் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோன்றப்போ ஒய்யோட வேல்யூ த்ரீ, எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்றுன்றப்போ ஒய்யோட வேல்யூ ஃபோர், எக்ஸ் ஈக்குவல் டு டூன்றப்போ ஒய்யோட வேல்யூ ஃபைவ், எக்ஸ் ஈக்குவல் டு த்ரீன்றப்போ ஒய்யோட வேல்யூ சிக்ஸு, ஃபோர் அப்படின்னா செவனு, ஃபைவ் அப்படின்னா எயிட்டு. ஓகேங்களா? ஸோ இப்போ இதுதான் ரிலேஷன். ஸோ அவங்க அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, டிட்டர்மைன் இஸ் டொமைன் அண்ட் ரேஞ்ச். ஸோ டொமைன் அப்படின்னாலே நம்ம ஏற்கனவே சொன்னோம் எங்கே ஆரம்பிக்குதோ அதுதான் டொமைன். ஸோ டொமைன் அப்படின்னா எங்கே இருக்குது, ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ். ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட். ஓகேங்களா? ஸோ இது ரேஞ்ச். ஸோ அவ்வளோதான் அந்த சம்மு. செகண்ட் சம்மை பொறுத்த வரைக்கும் அவங்க கொடுத்துருக்க கண்டிஷன் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஒய் கூட்டி எக்ஸ் ப்ளஸ் த்ரீ அப்படின்றப்ப எக்ஸோட டேட்டா கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த எக்ஸோட டேட்டாவை தான் இங்கே ஃபுல்லாக போட்டிருக்கோம். ஒய்யோட டேட்டாவை நம்ம இந்த பக்கம் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அடுத்து எக்ஸையும் ஒய்யையும் சேர்த்து எழுதுகிறோம், அதுதான் ரிலேஷன். ஓகேங்களா? ஸோ ரிலேஷனில் மொதல் வர்றது டொமைன், ரெண்டாவது வர்றது கோ டொமைன் ஆர் ரேஞ்ச். ஓகேங்களா? இப்போ அவங்க அடுத்த சம் பார்ப்போம். அடுத்தது ஃபோர்த்து சம்மு. ரெப்ரசன்ட் ஈச் ஆஃப் த கிவன் ரிலேஷன் பை அண்ட் ஆரோ டயராம் ஏ கிராஃப் ஏ சர்ட் இன் ரோஸ்டர் ஃபார்ம். ஸோ என்னென்னா இந்த கிராஃப், இந்த ரிலேஷன், ரெண்டு ரிலேஷனையுமே இந்த ஆரோ டயராமாகவும் கிராஃபாகவும் ரோஸ்டர் ஃபார்மாகவும் ரெப்ரசன்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதை தப்பு செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு ரிலேஷன் நான் எடுத்துக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ரிலேஷன் ஆர் ஒன் ஈக்குவல் டு எக்ஸ் கமா ஒய். ஸோ இதில் எக்ஸ் ஈக்குவல் டு டூ ஒய். ஓகேங்களா? பட் எக்ஸ் பிலாங்ஸ் டு, அதாவது எக்ஸ் இஸ் இந்த செட் ஆஃப் டூ கமா த்ரீ கமா ஃபோர் கமா ஃபைவ், ஒய் பிலாங்ஸ் டு ஒன் கமா டூ கமா த்ரீ கமா ஃபோர். ஓகேங்களா? ஸோ எக்ஸ் வந்து டூ த்ரீ ஃபோர் ஃபைவ்குள்ளே தான் இருக்கணும். அதே மாதிரி ஒய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் டூ த்ரீ ஃபோர்க்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்றத இங்கே கண்டிஷனாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுக்கு நம்ம ஆரோ டயராம் வரையணும், அதுக்கப்புறம் கிராஃப் வரையணும், அதுக்கப்புறம் ரோஸ்டர் ஃபார்ம் வரையணும். ஓகேங்களா? ஸோ இப்போ கொடுத்துருக்கிறதுல எக்ஸு ஒய் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ஏபியை கன்வெர்ட் பண்ண போகிறேன். இப்போ ஏ சாரி ஃபஸ்ட்டு எக்ஸை எடுத்துக்குவோம். எக்ஸு ஈக்குவல் டு டூ ஒய் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? பட்டு செலக்ட் பண்ண போகிறது ஒய் தான். ஒய்யில் வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர். ஓகேங்களா? ஸோ அப்போ ஒய் ஈக்குவல் டு ஒன்னு இருந்துச்சு அப்படின்னா எக்ஸு ஈக்குவல் டு என்ன வரும், டூ இன்ட்டு ஒன்னு டூ. ஓகேங்களா? அதே மாதிரி ஒய் சீக்கோ டு டூன்னு இருந்துச்சுன்னா எக்ஸ் சீக்கோ டு டூ இன்ட்டு டூ ஃபோர், ஒய் சீக்கோ டு த்ரீன்னு இருந்துச்சுன்னா எக்ஸ் சீக்கோ டு டூ இன்ட்டு த்ரீ சிக்ஸ், ஒய் சீக்கோ டு இந்த ஃபோர் இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ் சீக்கோ டு டூ இன்ட்டு ஃபோர் எயிட். ஓகேங்களா? ஸோ அப்போ இது வந்து ஒய், இது வந்து எக்ஸ். இந்த பாயிண்ட்லாம் எடுத்து எழுதுங்க. எடுத்தோடனே நம்ம எப்போவுமே சொன்ன மாதிரி எக்ஸு ஒய் இது இப்படி தான் எழுதுவோம். ஸோ எக்ஸ் வந்து டூன்றப்போ ஒய் வந்து ஒன்று, எக்ஸ் வந்து ஃபோர்ன்றப்போ ஒய் வந்து டூ, எக்ஸ் வந்து சிக்ஸுன்றப்போ ஒய் வந்து த்ரீ, எக்ஸ் வந்து எயிட்டுன்றப்போ ஒய் வந்து ஃபோர். ஓகேங்களா? ஆனால் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் பிலாங்ஸ் டு டூ த்ரீ ஃபோர் ஃபைவ், டூ த்ரீ ஃபோர் ஃபைவ்க்குள்ளே தான் இருக்கணுமே தவிர அதை தாண்டி இருக்கக்கூடாது. ஸோ அப்போ இது இது கிடையாது. ஓகேங்களா? அப்போ டூ கமா ஒன் ஃபோர் கமா டூ இதுதான் வந்து என்னது இவங்க கொடுத்துருக்க ரிலேஷன் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஸோ இந்த ரிலேஷனுக்கு ஃபஸ்ட் இடத்துல என்ன சொல்கிறாங்க, ஆரோ டயராம் நம்மளுக்கு வரைய சொல்லியிருக்காங்க. ஸோ இதை ஏனும் இதை பீனும் வச்சுக்கோம். அதாவது எக்ஸில் இருக்கிறதெல்லாம் ஏன்ற செட்டும் ஒயில் இருக்கிறதெல்லாம் பீன்ற செட்டாகவும் நான் கன்சிடர் பண்ணியிருக்கிறேன். இங்கே இருக்கிறதுல எக்ஸோட வேல்யூ கொடுத்தாங்க டூ த்ரீ ஃபோர் ஃபைவ், ஒய்யோட வேல்யூ ஒன் டூ த்ரீ ஃபோர். ஸோ இதில் டூ கமா ஒன்று தான் கனெக்ட் பண்ண போகிறோம், ஃபோர் கமா டூவை கனெக்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் அவ்வளோதான், வேறு எந்த பாயிண்ட்டுமே கனெக்ட் பண்ணல, இல்லை ரிலேஷனில் கிடையாது. ஸோ அப்போ ஏ டு பி ரிலேஷன் இதுதான் வந்து அவங்க கொடுத்துருக்க ஆரோ டயகிராம். அடுத்தது கிராஃப் மூலமாக ரெப்ரசன்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கே கிராஃப் நான் போட்டிருக்கிறேன், எக்ஸ் இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து ஒய் ஆக்சிஸ். ஓகேங்களா? அதாவது இது வந்து ஏ ஏவோட வேல்யூ செட்டு ஏவோட வேல்யூ, இது வந்து செட்டு பியோட வேல்யூ.
இல்லாட்டி ஸ்மால் எக்ஸ் ஸ்மால் ஒய் எப்படி வேணாலும் நம்ம சொல்லிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ 2,1 ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு 2,1 நான் நோட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வேல்யூ எக்ஸ் 2, ஒய்யோட வேல்யூ 1, ஸோ 2 1 இருக்கிற இடத்துல இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் 2,1 ஓகேங்களா. ஸோ அடுத்தது 4,2, இது 4, இது 2, இதுக்கு நேரம் இங்கே வரும்போது இந்த இடத்துல 4,2 ஓகேங்களா. இதுதான் வந்து கிராஃப் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த கிவன் ரிலேஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட்டு ரோஸ்டர் ஃபார்ம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரோஸ்டர் ஃபார்ம்னா வேறு ஒன்றுமே இல்லை, நம்ம எப்பவும் போல எழுதுகிற ரிலேஷன் ஆர் ஈக்குவல் டு செட் ஆஃப் என்னென்ன பாயிண்ட் இருக்கோ அதை ஃபுல்லாக அப்படியே எழுதப்படும். 2,1,4,2 ஸோ இதுதான் வந்து ரிலேஷன், அதாவது ரோஸ்டர் ஃபார்ம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது வந்து நம்ம கொடுத்துருக்க ஆரோ டயக்ராமு, இது வந்து அவங்க கொடுத்துருக்க அதே இது கிராஃப் மூலமாக ரெஃபரன்ஸ் பண்ணுறது, இது ரோஸ்டர் ஃபார்ம். இது மூணும் தான் அவங்க கேட்டிருக்காங்க ஓகேங்களா. இது ஃபஸ்ட்டு ரிலேஷன் முடிஞ்சு, அடுத்தது செகண்ட் ரிலேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். ஆர் டூ ஈக்குவல் டு எக்ஸ் கமா ஒய், ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3, எக்ஸ் கமா ஒய் ஆர் நேச்சுரல் நம்பர் லெஸ் தென் 10 ஓகேங்களா. எக்ஸ் ஒய்யும் லெஸ் தென் 10 அப்படின்ற மாதிரி தான் இருக்கணும், 1 ஆரம்பிச்சு 10 இருக்கணும். பட் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3 அப்படின்ற கண்டிஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இங்கே வந்து எக்ஸ் ப்ளஸ் 3 நம்மளை இதை பொறுத்த வரைக்கும் எக்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1,2,3,10 கிடையாது, 9 தான் ஓகேங்களா. லெஸ் தென் 10 அதனால 10 வரக்கூடாது. லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10 அப்படின்னா 10 வரலாம் ஓகேங்களா. ஸோ ஒய்க்கும் அதே தான், இது எக்ஸு இது ஒய்யு, அவங்க கொடுத்துருக்க ரிலேஷன் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3. இப்போ வந்து என்னது எக்ஸோட வேல்யூ எடுத்து தான் ஒய்யில் போட போகிறோம். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1ன்றப்ப ஒய்யோட வேல்யூ 1 + 3 = 4, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2ன்றப்போ ஒய்யோட வேல்யூ 2 + 3 = 5, இந்த மாதிரி எல்லாத்தையுமே எழுதலாம் ஓகேங்களா. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4, ஸோ எப்படி எழுதும்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 7ன்றப்போ ஒய்யோட வேல்யூ 7 + 3 அப்படின்னு வரும், 10ன்னு வரும். பட் நம்மளுக்கு கண்டிஷன் என்னது, 10 கிடையாது, 9 வரைக்கும் தான் ஒய்யோட வேல்யூ இருக்கணும். ஸோ அப்போ இது வராது, இது வரைக்கும் தான் வரும் நம்மளுக்கு ஓகேங்களா. 5, 6, 7, 8, 9 மட்டும்தான். ஸோ இப்போ இதை நம்ம வந்து பாயிண்ட்டாக எடுத்துன்னு எழுதலாம், நோட் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ ஃபஸ்ட்டு முன்னாடி அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன், ஏ பி அப்படின்ற ரெண்டு செட்டை க்ரியேட் பண்ணுறேன். இது வந்து நான் என்ன பண்ணுறேன், கனெக்ட் பண்ண போகிறேன் ஓகேங்களா. இந்த ஆர டயராமில் பொறுத்த வரைக்கும் எக்ஸுன்றது ஏவாகவும் ஒய்யின்றது பிஆவும் நினச்சிக்கிட்டேன். ஸோ இங்கே வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 வரைக்கும் ஓகேங்களா. ஸோ அதே தான் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 கனெக்ட் பண்ணுறது எது, 1 இருக்கும்போது 4, 1,4 ஓகேங்களா. 1, 2, 4, 2, 2, 5, 3, 2, 6, 4, 2, 7, 5, 2, 8, 6, 2, 9 ஓகேங்களா. அவ்வளோதான், 9 இதுக்கப்புறம் 7, 8, 9 எந்த கனெக்ஷனுமே கிடையாது. ஸோ இதுதான் வந்து அவங்க கேட்டிருக்கக்கூடிய ஆரோ டயராம் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு கிராஃப் வரையணும். கிராஃபை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன இருக்குது, 1, 4 ஓகேங்களா. 1 4 கனெக்ட் பண்ணுறோம். ஸோ இங்கேருந்து 1, 4 கனெக்ட் பண்ணால் இதுதான் வந்து 1,4. செகண்ட் பாயிண்ட்டு 2,5, ஸோ 2,5 இங்கே இருக்குது. ஸோ இது வந்து 2,5. தேர்டு பாயிண்ட்டு 3,6 கனெக்ட் ஆகிருக்குது. ஸோ 3,6 அப்படின்றப்ப இங்கே எடுக்கிறேன், 3,6. தேர்டு பாயிண்ட்டு 4 எடுக்கும்போது 4,7, அது நேரம் வந்துச்சு அப்படின்னா 7 இங்கே இருக்குது, 4,7. அடுத்தது 5,8, ஸோ 5லேருந்து இங்கே வரைக்கும் இடம் பார்த்தால அதனால் கம்மியான இடத்துல போட்டிருக்கேன். கொஞ்சம் நல்லா நீங்கள் பேப்பரில் இடம் வச்சுட்டு நிறையா செஞ்சீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா நீட்டாக இருக்கும். ஸோ இது 6,9, ஸோ இங்கேருந்து 6, இது 9 ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து கிராஃப் மூலமாக ரெப்ரசன்ட் பண்ணது, ஸ்ட்ரெயிட் லைனாக தான் வந்திருக்கும், பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கப்புறமா அடுத்து அவங்க கொடுத்துருக்கிறது என்னது, ரோஸ்டர் ஃபார்ம் ஓகேங்களா. ஸோ ரோஸ்டர் ஃபார்ம் அப்படின்னா ரிலேஷன் க்ரியேட் பண்ணுறது அந்த இது செட்டு தான். ப்ராக்கெட்டில் 1, 4, 1,4, 2,5, 3,6, 4,7, 5,8, 6,9 ஓகேங்களா. ஸோ இதுதான் அவங்க கொடுத்துட்டு கேட்டிருக்க ரோஸ்டர் ஃபார்ம், மொத்தம் வந்து 6 பாயிண்ட் இருக்குது. ஸோ இது வந்து இந்த
ஃபோர்த்து செம்மு ரெண்டு டிவிஷனை கேட்டிருப்பாங்க. ரெண்டு டிவிஷனில் ஒன்று ஒன்றும் இண்டிவிஜுவலாக 5 மார்க்கில் கேட்கக்கூடிய கொஸ்டின் தான். கொஞ்சம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா அதெல்லாம் ஈஸியாக வந்துடும். ஓகேங்களா? நான் கொடுத்துருக்க எக்ஸ்எஃப்லாம் ஏல எடுத்திருக்கேன், ஒய்எஃப்லாம் பியில் எடுத்திருக்கிறேன். ஸோ இதில் எதெல்லாம் இங்கே நம்மளுக்கு ரிலேஷன் க்ரியேட் பண்ணுதோ அதை மட்டும்தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன், மித்ததெல்லாம் அப்படியே இருக்கும். ஸோ எதெல்லாம் கனெக்ட் ஆகிருக்கும், இது டொமைன், இது கோடொமைன், சாரி ரேஞ்ச், சரிங்களா? கனெக்ட் ஆகிருக்குது மட்டும் எடுத்திங்கன்னா ரேஞ்ச், இது ஃபுல்லாக சேர்த்திங்கன்னா கோடொமைன். 1-9 வரைக்கும் கோடொமைன். ஸோ கனெக்ஷனில் இருக்கிறது எதாவது 4, 5, 6, 7, 8, 9, இது மட்டும் ரேஞ்ச். ஓகேங்களா? ஸோ அதே தான் இது ஃபுல்லாக டொமைன். ஸோ வாங்க அடுத்த சம் பார்ப்போம். அடுத்தது 5th சம்மு. சம்மு பார்க்கவே இவ்வளோ பெருசாக இருக்குது, ஆனால் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4 லைனில் முடிஞ்சிடும். ஸோ பாருங்கள், ஏ கம்பெனி ஹேஸ் 4 கேட்டகரிஸ் ஆஃப் எம்ப்ளாயீஸ் கிவன் பை அசிஸ்டன்ட் கிளர்க்கு மேனேஜரு எஃபெக்டிவ் சாரி எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். ஓகேங்களா? 4 போஸ்ட் இருக்குது. ஏ ஃபார் அசிஸ்டன்ட், சி ஃபார் கிளர்க், எம் ஃபார் மேனேஜர், இ ஃபார் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். த கம்பெனி ப்ரொவைட் ₹10,000, ₹25,000, ₹50,000, ₹1,00,000 salaries டு த பீப்புள் ஹூ ஒர்க்ஸ் இன் த கேட்டகரி ஏ, சி, எம் அண்ட் இ ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ ரெஸ்பெக்டிவ்லினா நம்மளுக்கு வந்து என்னது, ஏன்றவனுக்கு 10,000 ஃபஸ்ட்டு வர்றது, ஃபஸ்ட்டு வர ஆளுக்கு, செகண்ட் வர சேலரி செகண்ட் வர ஆளுக்கு, தேர்ட் வர சேலரி தேர்ட் வர ஆளுக்கு அப்படின்றது தான். ஓகேங்களா? ஸோ அப்போ ஏக்கு 10,000, சிக்கு வந்து 25,000, எம்முக்கு 50,000, இக்கு வந்து 1 லேக் அப்படின்னு சொல்லியாச்சு. இஃப் A1, A2, A3, A4 அண்ட் A5 வேர் அசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? ஸோ மொத்தம் இந்த 10,000 சேலரி வாங்கக்கூடியவங்கள 5 பேர் இருக்காங்க, 5 அசிஸ்டன்ட் இருக்காங்க. அதே இது 4 கிளர்க் இருக்காங்க, 3 மேனேஜர் இருக்காங்க, 2 எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் இருக்காங்க. அண்ட் இஃப் த ரிலேஷன் ஆர் இஸ் டிஃபைன்டு பை எக்ஸ் ரிலேஷன் ஒய், வேர் எக்ஸ் இஸ் த சேலரி கிவன் டு த பர்சன் ஒய், எக்ஸ்பிரஸ் த ரிலேஷன் ஆர் த்ரோ ஆன் ஆர்டர் பேர் அண்ட் ஆன் ஆரோ டயக்ராம். ஸோ ஆர்டர் பேரையும் ஆரோ டயக்ராமையும் வரைய சொல்லியிருக்காங்க, அதாவது ரோஸ்டர் ஃபார்மையும் ஆரோ டயக்ராமையும் வரைய சொல்லியிருக்காங்க. அந்த ரிலேஷன் என்னது, எக்ஸையும் ஒய்யை கனெக்ட் பண்ணி யார் யாருக்கு என்னென்ன சேலரி அப்படின்ற ரிலேஷனை கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பாருங்கள், கிவன் டேட்டாவை ஃபஸ்ட்டு எடுத்து எழுதுவோம், எழுதிட்டு அதுக்கப்புறம் இது ரெண்டையும் கண்டுபிடிப்போம். கிவன் டேட்டா அசிஸ்டன்ட் அப்படின்னாலே A1, A2, A3 மொத்தம் 5 பேர் இருக்காங்க, 10,000, கிளர்க்கு 4 பேர், 25,000, மேனேஜர் 3 பேர், 50,000, எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் 2 பேர், 1 லேக். ஸோ இதுக்கு நான் ஆரோ டயக்ராம் வரைய போகிறேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சேலரி. ஓகேங்களா? எக்ஸு தான் சேலரி அப்படின்றதும் பர்சன் வந்து ஒய் அப்படின்றதையும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ நம்ம கிராஃப் போடும்போது பண்ணணும்னா, இதை வந்து எக்ஸாக எடுத்துக்கிட்டோம், இதை வந்து ஒய்யாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே வந்து சேலரியை எழுதணும். 10,000, 25,000, 50,000, 1 லேக். ஓகேங்களா? 1 லேக். ஸோ இதை வந்து சேலரி எடுத்தாச்சு. ஒய்யை வந்து பர்சனாக எடுக்க போகிறேன். ஸோ A1, A2, A3, A4, A5, அதே மாதிரி C1, C2, C3, C4, M1, M2, M3, E1, E2. ஓகேங்களா? ஸோ இப்போ 10,000 சேலரி யாரெல்லாம் வாங்குறாங்க, A1 வாங்குறாரு, A2 வாங்குறாரு, A3 வாங்குறாரு, A4 வாங்குறாரு, A5 வாங்குறாரு. ஸோ இவங்க ஃபுல்லாக என்னது, 10,000 சேலரி வாங்குறாங்க. 25,000 C1 வாங்குறாரு, C2 வாங்குறாரு, C3 வாங்குறாரு, C4 வாங்குறாரு. அடுத்தது 50,000 M1, M2, M3, 1 லேக் E1 E2 வாங்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து அவங்க கேட்டிருக்கக்கூடிய ஆரோ டயக்ராம். ஸோ அதுக்கப்புறமா ஆர்டர்டு செட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆர்டர் செட் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த ரிலேஷன் தான். ஸோ ரிலேஷனில் 10,000 சேலரியை A1 வாங்குறாரு, 10,000 சேலரியை A2 வாங்குறாரு, இந்த மாதிரி வரிசையாக எழுதணும். எழுதி முடிச்சுட்டு காமிக்கிறேன். ஸோ இப்போ இந்த மாதிரி எல்லாரையுமே கனெக்ட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? 10,000னா A1லேருந்து A5 வரைக்கும் வாங்குறாங்க, 25,000 C1லேருந்து C4 வரைக்கும் வாங்குறாங்க, 50,000 M1லேருந்து M3 வரைக்கும் வாங்குறாங்க, 1 லேக் வந்து E1லேருந்து E2 வரைக்கும் வாங்குறாங்க. ஸோ இந்த ஆர்டர் பேரை எழுதியாச்சு. ஸோ இதுதான் அவங்க கேட்டிருக்கக்கூடியது, இதுவும் இதுவும் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. பட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்தை கொடுத்துருக்காங்க.
ரீட் பண்ண கொடுத்துருக்க கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா எதுவுமே ஈஸி தான். ஓகேங்களா, கிவன் டேட்டாவை இந்த மாதிரி எடுத்து எழுதிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னன்றது ஈஸியாக புரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நம்ம ஈஸியாக அதெல்லாம் செஞ்சிடலாம். ஓகேங்களா ஸ்டூடெண்ட், ஸோ இப்போ இது வரைக்கும் சம் பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இதை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பயனடையட்டும். நன்றி, அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.